ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா சர்க்கிள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் காமெடியன்ஸ் இன் தமிழ். மோஸ்ட்டாக வந்து யூடியூப் சேனல் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, மோஸ்ட்டாக பெஸ்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கின ஹீரோ ஹீரோயின்ஸ், டேரக்டர்ஸ், மியூசிக் டேரக்டர்ஸ் பற்றி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சேஞ்சுக்காக இருக்கட்டுமேனு நான் காமெடியன்ஸ் வந்து எந்தெந்த காமெடியன்ஸில் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்கர் அவார்டு, நேஷ்னல் அவார்டு, அதுக்கு அடுத்த கட்டுரையில் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு பார்த்தா ஃபிலிம்ஃபேர் அவார்டு தான். இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டை எந்தெந்த காமெடியன்ஸ் எந்தெந்த வருஷங்களில் எந்தெந்த மூவிக்காக வாங்கியிருக்காங்கிறத வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். விவேக் சார் தான் ஃபஸ்ட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட் காமெடியனுங்கிற ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. எந்த படத்துக்காக வாங்கியிருக்காருன்னா, 2002 ரிலீஸ் ஆன ரன்னுங்கிற மூவிக்காக தான் இவர் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஹீரோவாக மாதவன் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, ஹீரோயின்னாக மீரா ஜாஸ்மின் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது லிங்குசாமி. இந்த படத்தில் விவேக் சாருக்கு வந்து பேர் மோகன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டை தேடி மெட்ராஸுக்கு வந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்திருப்பார். ஆனால் இவர் அட்ரஸை தொலைச்சிட்டு இவர் கஷ்டப்படுறதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்காக இவருக்கு இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு இவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்டு யார் வாங்கியிருக்காங்கிறத பார்க்கலாம். 2003 பார்த்திங்கன்னா அகெயின் விவேக் சார் தான் வாங்கியிருக்காரு. எந்த மூவிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சாமிங்கிற படத்துக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக விக்ரம் பண்ணியிருப்பார், ஹீரோயினாக த்ரிஷா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை டைரக்ட் பண்ணது ஹரி. இந்த படத்தில் வந்து விவேக் சாருக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன். இந்த படத்தில் வந்து விவேக் சார் பார்த்திங்கன்னா நான் அதாவது லஞ்சம் வாங்கக்கூடாது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகள் பணக்காரங்க அப்படி யாரும் பார்க்கக்கூடாது, எல்லோரும் சமமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த படத்தில் வந்து காமெடிஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பார்க்கணும்னு தோணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காமெடிஸ். சரி வாங்க நெக்ஸ்ட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு யார் வாங்கியிருக்காங்கிறத பார்க்கலாம். அகெயின் 2004 விவேக் சார் தான் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. எந்த படத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பேரழகனுங்கிற படத்துக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக சூர்யா சார் பண்ணியிருப்பாங்க, ஹீரோயினாக ஜோதிகா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சசிசங்கர். இதில் வந்து விவேக் சாரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைசாமி. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் விவேக் சார் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நடித்த ஹீரோ சூர்யா சாருக்கும் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் விவேக் சாருக்கும் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ விவேக் சார் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 ஹேட்ரிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைகை புயல் வடிவேல் சார் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த படத்துக்கெல்லாம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. 2005 வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சார் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி படத்துக்காக பெஸ்ட் காமெடிங்கிற ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணியிருப்பார், செகண்ட் ஹீரோவாக பிரபு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்திங்கன்னா நயன்தாரா. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பி வாசு. இந்த படத்தில் வந்து வடிவேல் சாரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முருகேஷ். ரொம்ப நாள் கழித்து வடிவேல் சாரும் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து பண்ண படம். அதுவும் இல்லாமல் வடிவேல் சாரும் சூப்பர் ஸ்டாரோட காமெடி காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு யாருன்னு பார்க்கலாம். அகைன் வந்து பார்த்திங்கன்னா 2006 வடிவேல் சார் தான் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் காமெடினு நடித்த வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சார் தான் ஹீரோ காமெடி எல்லாமே சொல்லலாம். இந்த படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இம்சை அரசின் 23 புலிகேசி. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சார் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க, ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா மோனிஷா. இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு தேவன். இந்த படத்தில் வடிவேல் சாருக்கு வந்து டூயல் ரோல் கொடுத்துருப்பார். ஒரு ரோலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 23 புலிகேசி, அண்ட் அனதர் வந்து பார்த்திங்கன்னா உக்ரமபுத்தன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சாருக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து மோஸ்ட்டாக ஹீரோ சப்ஜெக்ட் அந்த மாதிரி பார்க்குற பொறுத்து இதில் வந்து காமெடி ஹீரோ ரெண்டுமே கலந்த மாதிரி நடிச்சிருப்பார். சூப்பராக இருக்கும். மோஸ்ட்டாக இது 90s கிட்ஸோட ஃபேவரட் மூவினே சொல்லலாம். மோஸ்ட்டாக 90s கிட்ஸ் இதை நிறைய தடவை பார்த்துருப்பாங்க, நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பரான மூவி. சரி வாங்க நெக்ஸ்ட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு யாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷம் கேப் விட்டு திருப்பி 2010 வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சார் தான் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. எந்த படம் பார்த்திங்கன்னா நகரம் மறுபக்கங்கிற படத்துக்காக வடிவேல் சார் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்சி, அண்ட் ஆல்சோ சுந்தர்சி த டேரக்டரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சாரோட காமெடிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விவேக் சாரும் 3 வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிட்டாங்க, ஹேட்ரிக். அதே மாதிரி தான் வடிவேல் சார் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகே விவர்ஸ், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம்.
இப்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு வந்து 2018 கோலமாவு கோகில படத்துக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டு பெஸ்ட் காமெடின்னு நாமினேட் ஆனார். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.